புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள குளத்தூர் நாயக்கர் பட்டியில் பிடாரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு களை கட்டிய வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஏழு கிராமங்களை உள்ளடக்கிய குளத்தூர் நாடு கிராம மக்களால் பிடாரி அம்மன் கோவில் ஆண்டு திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வடமாடு மஞ்சுவிரட்டு திருவிழா நடைபெற்றது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமான காளைகள், 100 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். ஆவேசத்துடன் சீரிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் லாவகமாக தழுவ முயன்றனர். வெற்றி பெறும் காளைகள் மற்றும் காளையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மேட்டூர் அருகே கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர் உடல் காவல்துறை பாதுகாப்புடன் அடக்கம் செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு ராஜாவின் உடலை இன்று காலை அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். உடல் சொந்த ஊரான கோவிந்தபாடி மயானத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் கோவிந்தபாடி மயானத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ராஜாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதால் கடந்த 3 நாட்களாக தமிழக கர்நாடக எல்லையில் நிலவி வந்த பதற்றமான சூழ்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. பிரபல தெலுங்கு நடிகரும் அரசியல்வாதியுமான நந்தமூரி தாரகர்த்தனா தனது 39வது வயதில் மாரடைப்பால் காலமானார். நந்தமூரி தாரகர்த்தனா மறைவுக்கு தெலுங்கு திரையுலக பிரமுகர்களான நடிகர் சிரஞ்சீவி, அல்லரி நரேஷ், ரவி தேஜா, நடிகை அஞ்சலி உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான என் டி ராமராமு பேரனான தாரக ரத்னாவிற்கு கடந்த ஜனவரி மாதம் 23 தேதி மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து பெங்களூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு தாரக ரத்னா காலமானார். கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி மீரட் தேசிய நெடுஞ்சாலையில் 15 மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் பக்பார் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கார்கள், இருசக்கர வாகனங்கள், பள்ளி பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மோதிக்கொண்டு அப்பளம் போல் நொறுங்கி கிடக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் காலை நேரங்களில் நிலவி வரும் கடும் பனிமூட்டம் காரணமாக பல்வேறு விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. குஜராத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் 500 ரூபாய் நோட்டுகள் பணமழையாக வீசி எறியப்படும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசியல்வாதிகள், பெரும் தொழில் அதிபர்கள் தங்கள் வீட்டு திருமணத்தை தண்ணீர் போல் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து நடத்தியதை நாம் பார்த்திருப்போம். இந்நிலையில் குஜராத்தில் உள்ள மெக்சனா கிராமத்தின் முன்னாள் ஊராட்சி தலைவரின் மகன் திருமண விழாவில் மாடியில் நின்றவாறு 100, 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை குடும்பத்தினர் வீசி எறிய திருமணத்திற்கு வந்தவர்கள் முண்டியடித்து எடுத்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அரியலூரில் சிலை கடத்தி அமெரிக்காவில் கலைக்கூடம் நடத்திய விவகார வழக்கு அனைத்தையும் தஞ்சை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் சித்தமல்லி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்த 20 சிலைகள் 2000வது ஆண்டில் மாயமானது. 2008 ஆண்டு வழக்கு பதிந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் கலைக்கூடம் நடத்திய சுபாஷ் சந்திர கபூரை 2011 ஆண்டு கைது செய்தனர். அவர்களுக்கு கும்பகோணம் நீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கியது. இதை எதிர்த்து தஞ்சை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து அனைத்து வழக்குகளையும் தஞ்சை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விடுமுறை நாள் என்பதால் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஏற்காட்டிற்கு கடந்த 10 நாட்களும் மேலாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இது தவிர பனி சற்று குறைந்துள்ளதால் இன்று சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு திரளாக வந்தனர். ஏற்காடு அண்ணா பூங்காவில் உள்ள பூக்கள் மற்றும் இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்தனர். இங்குள்ள சிறுவர் பூங்காவில் சிறுவர்களுடன் ஊஞ்சலில் விளையாடி மகிழ்ந்தனர். படகு இல்லத்திற்கு திரளானோர் சென்று படகில் சவாரி செய்து இயற்கை அழகை ரசித்தனர்.
இங்குள்ள ரோஜா தோட்டம், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் குகை கோவில், ஐந்தினை பூங்கா போன்ற பல்வேறு இடங்களிலும் சுற்றி பார்த்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மோசமான வானிலை மற்றும் மேகமூட்டம் காரணமாக குடியரசுத் தலைவரின் குன்னூர் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். அங்கிருந்து குன்னூர் ஜிம்கானா கிளப் மைதானத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தரும் குடியரசுத் தலைவருக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி குன்னூரில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே காதல் திருமணம் செய்த விவகாரத்தில் கடத்தப்பட்ட கல்லூரி மாணவி கேரளாவில் போலீசாரால் மீட்கப்பட்டார். இதற்கு காரணமான தாய் தந்தை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கூடங்குளத்தைச் சேர்ந்த முருகனும் சுமிகாவும் வீட்டை விட்டு வெளியேறி பதிவு திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி வீட்டிற்கு வந்ததை அறிந்த சுமிகாவின் பெற்றோர் மற்றும் உறவினர் சுமிகாவை தாக்கி காரில் கடத்தி சென்றுள்ளனர். இதுகுறித்து முருகன் போலீசில் புகார் தெரிவித்தார். விசாரணையில் சுமிகாவை அவரது பெற்றோர் கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அழைத்து சென்றிருப்பது தெரியவந்தது. அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் கேரள மாநிலம் பலராமபுரத்தில் சுமிகாவை மீட்டுள்ளனர். சிவசேனா கட்சியின் பெயரும் வில் அன்பு சின்னமும் ஏக்நாத் ஷிண்டே பிரிவுக்கு வழங்கப்பட்ட விவகாரத்தில் 2000 கோடி ரூபாய் கைமாறியிருப்பதாக உத்தவ் தாக்கரே பிரிவு மூத்த தலைவரான சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். 2000 கோடி ரூபாய் 6 மாதங்களில் கைமாறியிருப்பதாக தாம் நாட்டுக்கு தெரிவிப்பதாகவும் நேர்மையற்ற குழுவின் தலைவர் 50 கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏக்களையும் 100 கோடி ரூபாய்க்கு எம்பிக்களையும் விலைக்கு வாங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். மாநகராட்சி கவுன்சிலர்களை 1 கோடி ரூபாய்க்கு அவர்கள் விலைக்கு வாங்கியிருப்பதாக சஞ்சவ் ராவத் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறைகள் 80% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் மோடி ஆட்சியில் வன்முறை குறைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மாவோயிஸ்ட் செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளதாக பேசிய அமைச்சர் அமித்ஷா வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறை குறைக்கப்பட்டுள்ளதற்கு மோடி ஆட்சியே காரணம் என்று கூறியுள்ளார். காஷ்மீர் உள்ளிட்ட எல்லைப்பகுதி மாநிலங்களில் நிலவும் அமைதியால் நாடே அமைதியாக உள்ளது என்று கூறிய அமித்ஷா கடந்த 3 ஆண்டில் மட்டும் 12,000 கோடி ரூபாய் முதலீட்டை காஷ்மீர் ஈர்த்துள்ளது என்றும் புள்ளி விவரத்தை வெளியிட்டார். துருக்கியில் இந்திய ராணுவ வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு அந்நாட்டு மக்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். துருக்கியில் நடந்த நிலநடுக்கத்தில் 1000கணக்கானோர் உயிரிழந்தனர். குழந்தைகள் முதியவர்கள் உட்பட ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கினர். அவர்களை மீட்கும் பணியில் இந்திய ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கண்ணீர் மல்க இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள துருக்கி மக்கள் ஹார்ட்லெஸ் இந்தியா என்று கூறியுள்ளனர். இது சர்வதேச அளவில் இந்திய ராணுவத்தின் உதவியை பறைசாற்றியுள்ளது.